பயில்வோம் இயந்திரவியல் பழக்குத் தமிழில் அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME 6604 கேஸ் டைனமிக்ஸில் கேஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஜெட் ப்ரொபல்ஷன், இதில் ஃபஸ்ட்டு யூனிட் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ. இதில் வந்து மாடியூல் 1.27 இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன், சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இது வந்து 2013 கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான், அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் தான். இது பார்க்க பெரிய இதாக இருக்குது, நிறைய இது கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம். ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், இந்த இதை சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து அவங்க 16 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இப்படி ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்தால் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ பார்ப்போம். கிவன் ஸ்பீட்ஸ் அண்ட் மேக் நம்பர்ஸ், ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க, மேக் நம்பர்ஸ் கிவன். அஸ்யூமிங் ஏர் இஸ் ஏ பர்ஃபெக்ட் கேஸ், இது எதுக்காக கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் கேஸ்னு, காமாஸ் ஈக்குவல் டு 1.4 எடுத்துக்கிடணுங்கிறதுக்காகவும், ஆர் வேல்யூ வந்து 287 ஜூல் பர் கேஜி கெல்வினா எடுத்துக்கிடணுங்கிறதுக்கு தான் பர்ஃபெக்ட் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. டிடர்மின் த கரஸ்பாண்டிங் லோக்கல் டெம்பரேச்சர், லோக்கல் டெம்பரேச்சருங்கிறது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இப்போ கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் படிக்கும்போது டெம்பரேச்சர்னாலே ரெண்டு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர், அதுதான் அங்கே என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். இன்னொன்று வந்து ஸ்டாக்னேட்டிங் டெம்பரேச்சர், அது வந்து டி நாட் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு இமேஜினரி டெம்பரேச்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டீங்கிற ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் அவங்க கிவன் இது வந்து நோட் 1 mph ஈக்குவல் டு 0.447 மீட்டர்ஸ் பர் செகண்ட்னு அவங்களே கன்வர்ஷன் இது கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இதில் ஸ்பீடில் வந்து மைல்ஸ் பர் ஹவர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மீட்டர்ஸ் பர் ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அப்படி மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ பார்ப்போம் இந்த ப்ராப்ளத்தை. இப்போ எது எதுக்கெல்லாம் டிடர்மைன் பண்ணணும்னா, இந்த 4 கேஸ்க்கு டிடர்மைன் பண்ணணும். ஒன்று வந்து போயிங் 747-400, இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரோப்ளைன், அட் ஏ க்ரூஸ் ஸ்பீட் ஆஃப் 910 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர், இதில் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரே கொடுத்துட்டாங்க, இதுக்கான மேக் நம்பர் 0.85 கொடுத்துட்டாங்க. அடுத்து கன்கார்டுங்கிறதும் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளைட்டு, மோர் தேன் சவுண்ட் வெலாசிட்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட், க்ரூஸ் ஸ்பீட் ஆஃப் 1320 மைல்ஸ் பர் ஹவர், இதில் வந்து மைல்ஸ் பர் ஹவர் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம மீட்டர்ஸ் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதால் மல்டிப்ளை பண்ணாலுமே நம்ம டைரெக்டாக வந்துடும். இதனுடைய மேக் நம்பர் 2.0 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்டஸ்ட் ஏரோப்ளைன் இந்த லாக்ஹீட் SR-71 பிளாக் பேர்ட், இந்த பிளாக் பேர்ட் இந்த லாக்ஹீடுங்கிற கம்பெனியிலேருந்து தயார் பண்ண பிளாக் பேர்டுங்கிறது வந்து ஒரு பாமர். பாமர்னு என்னது, இது வந்து ஒரு வார் ஏரோப்ளைன், இது வார்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏரோப்ளைன். இது வந்து ஃப்ளையிங் அட் 2200 மைல்ஸ் பர் ஹவர், இதனுடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 2200 மைல்ஸ் பர் ஹவரில் இருக்குது. இதனுடைய மேக் நம்பர் 3.3, இதையும் அப்போ நம்ம மீட்டர்ஸ் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். இந்த ஃபாஸ்டஸ்ட் கார் த்ரஸ்ட் SS3, இது ஒரு ரேஸ் கார், இது வந்து SSCங்கிற ஒரு த்ரஸ்ட்டுங்கிற பேரில் இருக்கக்கூடிய ரேஸ் கார். இது வந்து எவ்வளவு போகுது, 760.035 மைல்ஸ் பர் ஹவர், இது மேக் நம்பர் 0.97. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு கேஸ்லேயும் அதனுடைய டெம்பரேச்சர் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கிவன் டேட்டாவில் போயிங் 747-400 ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 910, இது கிலோமீட்டர் ஹவரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், மீட்டர்ஸ் பர் செகண்டில் வேணும். அதனால் இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணுறோம், தட் இஸ் 10^3 மல்டிப்ளை பண்ணுறோம். அதை வந்து ஒரு தடவை 60 டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஹவர்ஸ் வந்து மினிட்ஸில் கிடைக்கும். இன்னொரு 60 டிவைட் பண்ணோம்னா நமக்கு செகண்ட்ஸ் கிடைக்கும்.
இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 252.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இது கிவன் டேட்டா. கிவன் டேட்டாவை ஆனால் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரை வந்து இப்போ மீட்டர்ஸ் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். மேக் நம்பர் இவங்களே கொடுத்துருக்குறாங்க. கன்காடுடைய ஸ்பீடு வந்து 1320 மைல்ஸ் பர் ஹவர். இது மைல்ஸ் பர் ஹவராக இருக்கிறதுனால இவங்க கொடுத்துருக்குற இந்த ரேஷியோ படி நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் 590 மீட்டர்ஸ் பர் செகண்டை வருது மேக் நம்பர் இவங்க கொடுத்துருக்குறாங்க. லாக்ஹீட்ங்கிறது என்ன சொன்னேன், வார்ப்ளைனுடைய 2200 மைல்ஸ் பர் ஹவர் வந்து நம்ம மீட்டர் செகண்ட் நோட் பண்ணும்போது 983.4 மீட்டர்ஸ் பர் செகண்டாக வருது. இது வந்து மேக் நம்பர் 3.3 கொடுத்துட்டாங்க. த்ரஸ்ட் எஸ்எஸ்சி இது வந்து நம்மளுடைய ரேஸ் காருடைய 760.035 மைல்ஸ் பர் ஹவரை இதே மாதிரி நம்ம மீட்டர்ஸ் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது மேக் நம்பர் வந்து 0.97. அது எல்லாமே கிவன் டேட்டா தான். இது பூரா கிவன் டேட்டா, ஆனால் நமக்கு தேவையான இதான் மீட்டர்ஸ் பர் செகண்டாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கும் இவங்க இது கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இது கொடுக்கலைன்னா உன்னுடைய டேட்டா புக்கில் பின்னால் இருக்கிறதுல அவங்க கொடுத்துருக்குறாங்க, கன்வர்ஷன் டேபிள் கொடுத்துருக்குறாங்க, அதிலிருந்து எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த இதை போட்டுக்கிடணும். ஓகே, இப்போ டு ஃபைண்ட் வந்து லோக்கல் டெம்பரேச்சர், இப்போ டி போயிங், டி கன்காட், டி லாக்ஹீட், டி த்ரஸ்ட் இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார்முலே டு யூஸ் பார்ப்போம். ஃபார்முலே டு யூஸில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. இது மேக் நம்பர் சி டிவைடட் பை ஏ. சிங்கிறது என்னது, ஃப்ளைட் வெலாசிட்டி டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. ஏசிக்கல் டு காமா ரூட் ஆஃப் காமா ஆர்டி நமக்கு தெரியும். இதிலிருந்து தான் டி டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா என்னாகும், இது ஏ ஸ்கொயர் ஆகும், இது வந்து காமா ஆர்டி ஆகும். அப்போ டி தான் நமக்கு தேவை. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது ஏ ஸ்கொயர் டிவைடட் பை காமா டிவைடட் பை ஆர். இந்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான், இதில் ஒரு ஒரு லைன்லேயே ஆன்சர் வந்துடும். அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இப்போ இதை பார்ப்போம். ஓகே, போயிங்க்கு நம்ம டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல ஏ நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். மேக் அவங்க கொடுத்துருக்குறாங்க எம்சிக்கல் டு சி இன்டி ஏ. இதில் வந்து தேர்ஃபோர் ஏ சிக்கல் டு என்னது, இங்கே மேலே போயிடும், இது சி டிவைடட் பை மேக் நம்பர். சி என்னவா கொடுத்துருக்குறாங்க, சி வந்து 252.8 டிவைடட் பை மேக் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 0.85. அப்போ இதிலிருந்து நமக்கு ஏ என்ன கிடைக்கிது, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து 297.4 மீட்டர்ஸ் பர் செகண்ட் கிடைக்கிது. இப்போ இந்த இதில் அப்ளை பண்ணோம்னா தெர்ஃபோர் டி சிக்கல் டு டி போயிங் நம்ம கொடுத்துருந்தோம், டி போயிங் சிக்கல் டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை காமா ஆர். இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 297.4 ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் வந்து 1.4 இன்ட்டு 220 கெல்வினில் கிடைக்கிது டி போய். இதை வந்து நம்ம இதாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன சொல்லணும், 290 இது மைனஸ் ப்ளஸ் 220 அப்போ மைனஸ் 53 டிகிரி செல்சியஸ். கண்காடுக்கு எம் சிக்கல் டு சி இன்டி ஏ, தேர்ஃபோர் ஏ சிக்கல் டு சி பை எம் 590 டிவைடட் பை 2, தட் இஸ் ஏ சிக்கல் டு என்ன வருது 295 இது மீட்டர்ஸ் பர் செகண்ட். அப்போ டி கன்காட் தட் இஸ் 295 ஸ்கொயர் டிவைடட் பை 1.4 இன்ட்டு 287
அப்போ டி கன்கார்டு வந்து 216.5 கே. அப்போ இதை வந்து 216.5 மைனஸ் 273 அது போட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து மைனஸ் 56.5 டிகிரி செல்சியஸ். லாக்ஹீடுக்கு MC=CA, தெர்ஃபோர் S=C/M 983.4. எம் வேல்யூ வந்து 3.33, 298.0 மீட்டர்ஸ் பர் செகண்ட். டி லாக்ஹீட் சிக்வல்ட்டு என்ன பண்ணும், A²/ காமா ஆர். A² வந்து 298² / 1.4 × 287, இது வந்து 220.9 கெல்வின். 293 மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 229, நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து மைனஸ் 52.1 டிகிரி த்ரஸ்ட். கார் காருக்கு வந்து M=C/A, தேர்ஃபோர் A=C/M 339.797, இது வந்து 0.97. அப்போ ஏ வேல்யூ வந்து 350.2 மீட்டர்ஸ் பர் செகண்ட். அப்போ டி த்ரஸ்ட் 350.2² / 1.4 × 287, 305.1 கெல்வின். அப்போ 305.1 மைனஸ் 273, 32.1 டிகிரி. இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான். இது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. கரெக்டாக நீயே யூனிட்ஸ் போடணும், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி இந்த இதில் 16 மார்க்ஸுக்கு பெரிய ஒன்றும் வேலை இல்லை. ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு ரெகுலராக ரிமைண்டர்ஸ் வரும். அப்போ நீங்கள் வரிசையாக என்னுடைய மாடியில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிடும். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். இந்த GDJP-யை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.